காம்பினேஷன் வரல ஆனா கண்டிப்பா சொல்றேன் அது வரும்போது பயங்கரமா சூப்பர் சொன்ன மாதிரி தான் வந்துரும்னு அவர் சொன்னது பயங்கரமா இருந்தது வரும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும் சிம்பு மற்றும் அனிருத் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏற்கனவே படம் பண்ண வேண்டியதாக தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கின பீப் பாடல் மிகப்பெரிய சர்ச்சையை கலப்பின நிலையில் அந்த கூட்டணி அப்படியே நின்றுச்சு. கூடிய சீக்கிரமே ரெண்டு பேரும் இணைய போவதா தொடர்ந்து தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருந்த நிலையில் அது தொடர்பாக ரெண்டு பேரும் மேடையில் அறிவிச்சிருக்கிறது ரசிகர்களை உற்சாகப்படுத்தி இருக்கு. சென்னையில் ஆஹா ஓடிடி தமிழ் தொடக்க விழா நடந்துச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஆஹா தமிழ் ஓடிடியை தொடங்கி வச்சார். உதயநிதி ஸ்டாலினும் கூட இருந்தார். நிகழ்ச்சியில் நடிகர் சிம்பு மற்றும் அனிருத் கலந்துக்கிட்ட நிலையில் ரெண்டு பேரையுமே ஒன்றா மேடையில் ஏற்றுனாங்க. அப்போ ரெண்டு பேரும் எப்போ ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறீங்கன்ட்டு கேள்வியை தொகுப்பாளர்கள் கேட்க, தட்டிடலாமா அப்படின்ட்டு சிம்பு கேட்க, அனிருத்தும் மேடையிலேயே சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. ஏஆர் ரஹ்மானோட இசையில் வெந்து தணிந்தது காடு படத்தில் நடிச்சிட்டு இருக்க சிம்பு கூடிய சீக்கிரமே அனிருத்தோட இசையில் ஒரு படத்தை பண்ண போகிறாருன்றது உறுதியாயிடுச்சு. மேடையேறின சிம்பு மற்றும் அனிருத் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு அசத்திட்டாங்க. சிலம்பாட்டம் பாடல் மற்றும் வேலைக்காரன் படத்தில் இருக்க கருத்தவன்லாம் கலீஜாம் பாடல்களை ஒழிக்க சிம்பு மற்றும் அனிருத் மேடையிலேயே டான்ஸ் ஆடி ரசிகர்களை ஆச்சரியத்திலையும் ஆழ்த்தினாங்க. தமிழால் இணைவோம்னு ரெண்டு பேரும் சமீபத்தில் பண்ண விளம்பரமும் ஆஹா தமிழ் ஓடிடிக்காகத்தான்றது குறிப்பிடத்தக்கது.